ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லவர்ஸ் வசியம் தான், கணவன் மனைவி வசியமும் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா சாமுண்டாவுடைய மந்திரம், இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த மந்திரம் பெங்காலி மந்திரம் வேறு. இது வந்து இந்த பெங்காலி மந்திரத்தை வச்சு ரெண்டு விதமாக இதை வந்து பயன்படுத்தலாம். ஒன்று வந்து பகலில், ஒன்று வந்து இரவில். இதை எப்படி ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை, பெங்காலி மந்திரம்? இது ஒரு தாந்திரிக பிரயோகம் தான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, நினச்ச காரியத்தை கை கூட்டி கொடுக்கும். முழு நம்பிக்கை வேணும், ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். மாதா சாமுண்டாவினுடைய படம் இருந்தால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த அம்மனுக்கு இதை வந்து என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது சனிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். இது உங்கள் கணவர் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் லவர் ஃபோட்டோவோ வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம். வேறு ஒன்றும் இதுக்கு வந்து ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, 108 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும். ருத்ராட்ச மாலையாக இருந்தால் உத்தமமாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி வீவர்ஸ். இந்த மந்திரத்துக்கு வந்து சின்னதாக ஒரு ஓமம் மாதிரி வளர்த்துக்கோங்க. அந்த ஓமத்துக்கு வந்து மாஞ்சுள்ளி எடுத்துக்கோங்க. மாஞ்சுள்ளியில் சின்னதாக ஒரு ஓமம் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஓமத்தில் போடுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கடுகு தான். கடுகுன்னா இந்த எப்படி சொல்லலாம், மஞ்சள் கலராக ஒரு கடுகு இருக்கும் பாருங்கள், அந்த கடுகு இருந்தால் போகிறோம். இந்த கடுகு எண்ணெயில் தான் தீபம் போடணும். இந்த மாதாக்கு கடுகெண்ணெயில் தீபம் போட்டு இந்த கடுகெண்ணெய் கடுகு எடுத்துக்கணும். இல்லை நம்ம வந்து மஞ்சள் கலர் கடுகுன்னு சொல்லுங்கள், வெண்கடுகுன்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க. ஆனால் அது வந்து மஞ்சள் கலராக தான் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் கடுகு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க. முழு நம்பிக்கையாக இதை செய்யணும். அதுக்கப்புறம் ரத்த சந்தனம் வாங்கிக்கோங்க. சந்தனக்கட்டை வந்து ரெட் சாண்டல்வுட் இருக்குது, அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது, அமேசானில் கூட கிடைக்கிறது. அந்த ரெட்டு சாண்டல்வுட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பன்னீர் விட்டு இழைச்சி இந்த கடுகில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கடுகு வந்து சிவப்பு கலராக மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் கணவருடைய வாழ்ந்த நாட்கள், அதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எப்படியும் இவரை வந்து ஆகர்ஷணம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி மாதா சாமுண்டா தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருடைய சந்தோஷமாக இருந்தது, பேசினது, கொண்டது, இந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். எப்பவுமே ஒரு பூஜை நம்ம எடுக்கிறோம், அனுஷ்டானம் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவான எண்ணம் இருக்கும்போது தான் தன்னுடைய கணவனாகட்டும் தன்னுடைய லவர் ஆகட்டும் நம்மளை வந்து ஆகர்ஷணம் பண்ணி ஆசின் வர முடியும். எது எல்லாமே வந்து நம்ம நெகட்டிவாக நினைக்கும் போது அது வந்து நெகட்டிவாகவே தான் நடக்கும். ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு தாந்திரிகமாக மாந்திரிக வேலை பண்ணுறீங்க அப்படின்னும் போது முழு நம்பிக்கையாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இது வந்து 100% உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். எப்பயுமே வந்து விநாயகர் பூஜை பண்ணிவிடுங்க. ஒரு வசிய பூஜை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஊர் கிராம தேவதையை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குரு இருந்தாருன்னா அவரையும் நீங்கள் சேவிச்சுக்கோங்க. சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொண்டு இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள்லாம் வேண்டாம், ஒரு 21 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். 100 முடிஞ்சால் 108 சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா 108 வாட்டி சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை ருத்ராட்ச மாலை உத்தமமாக இருக்கும். சின்னதாக ஓமம் வளர்க்க சொல்லியிருந்தேன் நான். எல்லாமே கடுகு எண்ணெய் தான் செய்யணும், வேறு எதுவுமே வேறு எண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, பியூராக வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று, உங்கள் பார்ட்னருடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அந்த ஓமம் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து இவரை வந்து இவர் இல்லாத என்னால் இருக்க முடியாது, இவரை எப்படியாவது எனக்கு வசியம் பண்ணி ஆகர்ஷணம் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, நான் நியாயமான கோரிக்கை தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மனநிலையாக இந்த மந்திரத்தை சங்கல்பம் கொள்ளுங்கள். ஒன்று, விரும்பாத பெண்ணு, மாற்றான் மனைவி இவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். எப்பயுமே நியாயம் தர்மத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து ஒரு மாந்திரிக தாந்திரிக வேலையெல்லாம் பண்ணணும். உண்மையாகவே உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா அப்போ இந்த பூஜை வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். விரும்பாதவங்களெல்லாம் நீங்கள் வர வைக்கவே முடியாது. ஒன்று, இப்போ வந்து இரவில் நம்ம வந்து பகலில் வந்து நீங்கள் இந்த கடுகில் வந்து மஞ்சள் கடுகில் வந்து ரத்த சந்தனத்தை பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வாகா அந்த ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி ஓமத்தை குண்டத்தில் போடும்போது கடைசியில் ஸ்வாகா சேர்த்து போடுங்க. ஒன்று, இது வந்து பகலில் செய்கிற பூஜை. ராத்திரியில் இல்லைங்க, நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு அப்படின்னு இருக்கு, ரெண்டு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா ரெண்டு வேலையும் பூஜை பண்ணுங்கள்.
இல்லைங்க நான் நைட் ஷிஃப்ட்னா நீங்கள் வந்து பகலில் பண்ணுங்க, இல்லை வந்து நான் வந்து டே ஷிஃப்ட்னா ராத்திரியில் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் வந்து ராத்திரியில் வேறு விதம், பகலில் வேறு விதமாக நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு பயன் சொல்லியிருக்கேன். அதனால் ரெண்டு விதமான இந்த பூஜை முறையை சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பூஜை முறையை தான் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். பகலில் வந்து மஞ்சள் கடுகும் ரத்த சந்தனமாக மிக்ஸ் பண்ணி அந்த ஓம குண்டத்தில் போடணும். ராத்திரியில் கடுகு பூ நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களெல்லாம் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அந்த கடுகு பூவை 108 வாட்டி சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்சுட்டு உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பூவை எடுத்து கடைசியில் சுவாகா சேர்த்து, மந்தத்தையும் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க, சுவாகா சொல்லி இந்த ஓம குண்டத்தில் போடுங்க. கட்டாயம் அவர் எங்கே இருந்தாலும் அவர் மூலமா உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். இது ஒரு தாந்திரிக பிரயோகம், பகலில் ஒரு விதம் இரவில் ஒரு விதம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான். இதே மாதிரி மேற்கொள்ளுங்க, பக்காவாக 100% ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். மந்தரத்தை நான் இப்போ சொல்கிறேன், பேருன்னு வர இடத்துல உங்கள் பார்ட்னரோட பேரை சேர்த்துக்கோங்க விவஸ். ஓம் ஹ்ரீம் ரத்த சாமுண்டா குரு குரு, பெயர் வசமானாய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 வாட்டி முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை 108 வாட்டி சொல்லுங்கள். பூ வந்து 108 எண்ணிக்கை கட்டாயம் தேவை, கடுகு பூ அதை மட்டும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. கட்டாயம் எங்கே இருந்தாலும் அவர் வந்து உங்ககிட்ட வந்துடுவாங்க. ரொம்ப நன்றி விவஸ்.